அழகான நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு அடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக அஸ்திராலஜியோட பவுண்டர் திரு விஜய் நம்ம நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கார் வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ நமோ ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் சரி நம்ம நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம எப்படி மேன்மை அடையிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்றது சார்ந்த கேள்விகளை தான் இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பணம் சேரணும்னு கேட்குறவங்க ஒரு பக்கம் இருந்தால் சேர்ந்த பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற பயம் பல பேர் மத்தியில் இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சிலருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஐயம் என்னவா இருக்குன்னா யாராவது நமக்கு பில்லி சூனியம் செஞ்சிருப்பாங்களோ ஏவல் இருக்குமோ குறிப்பிட்ட வீடுகள் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு மனம் அழைப்பாயிரது ஒரு காமனான விஷயமா இருக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் நம்ம இருக்கிற இருக்கிற வீடுகளில் இருக்கா இல்லை நம்ம மேலே யாராவது செஞ்சுருக்காங்களான்றது எப்படி செ தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் எப்படி வெளியில் வரலாம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் மேம் இப்போ மேடம் கேட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த வீடு அப்படிங்கிறது வந்து இதை வச்சே பெரிய லெவலுக்கு இப்போ நிறைய பில்டப்லேயே போயிட்டுருக்குங்க இந்த வீடுங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது உபசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அது மாதிரி இப்போ வேதத்தோட கண் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜோதிடமே அதே மாதிரி இந்த உபசாஸ்திரம் சொல்கிறது தான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா யாருக்கு ஒருத்தருக்கு வந்து ஜோதிடத்தில் நீச்சல் அடிக்க தெரியாதோ சொல்கிறது புரியுதுங்க இது ஒரு பெரிய சமுத்திரம் சரிங்களா இதில் முத்தெடுக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் அது தெரியாமல் இருக்கும்போது இந்த உபசாஸ்திரங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த வீடை பேஸ் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னோண்டு விஷயம் இது ஒரு நாலாம் பாவாதிபதிங்க நாலாம் பாவாதிபதினா வீடு மிச்சம் எத்தனை பாவம் இருக்குது நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் எத்தனை பாவங்கள் இருக்குது பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அப்போ டுவலில் வந்து ஒரே ஒரு பாவத்தை வச்சுட்டு ஒரு வாழ்க்கை ஜெயிச்சிடுமா கிடையாது அப்போது என்ன எந்த இடத்துல இந்த குழப்பம் வருது மேடம் கேட்குற மாதிரி அப்போது ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு பாதகமான விஷயங்கள் இப்போ ஒரு ஆத்மக்காரகனாக இருக்கட்டும் மனோகாரகனாக இருக்கட்டும் ஆத்மக்காரகன் என்பவர் சூரியன் மனோகாரகன் என்பவர் சந்திரன் இப்போ அந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த நேரத்தில் நீச்சம் ஆனாலோ இல்லைனா ராகு கூட உங்களுக்கு வந்து சந்திரன் தொடர்பு கொண்டோ கேத்துவோட சந்திரன் தொடர்பு கொண்டோ இல்லைன்னா அவர் பாதகாதிபதியாக இருந்து அந்த காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை அதே மாதிரி திடீர்னு பார்த்தாங்கன்னா பயப்படுறது அதே மாதிரி யாரோ வந்து இந்த வீட்டில் இது தப்பாக இருக்காது தப்பாக இருக்குன்னு இப்படின்னு தோணும் கடைசி அந்த வீடு வீடுன்னு வந்து இருக்கும் பொழுது இதில் வந்து நீங்கள் யாரும் குழம்பிக்க வேண்டாம் அந்த பாதகாதிபதி தசைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் உண்டா அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஆராய்ச்சியாளராக சொல்லணும்னா அதெல்லாம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் ஒருத்தர் வந்து மனசார திட்டம் பொழுதும் அதே மாதிரி சில ஒரு எதிரியாக இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் தவறான செயல்பாடுகள் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் எல்லாம் கூடி சாதா சாதாரணமாக சிரித்து பேசி எல்லாம் பண்ணாலும் அதோடய தாக்கங்கள் வந்து உறுதியாக அதில் இருக்க தான் செய்யுது அப்போ அந்த வீட்டில் அது வந்து பாதிக்குமானால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதாங்க ஒரு நல்ல காலங்கள் வந்தால் நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்துருந்தாலும் அந்த காலத்தில் கதவை தட்டிடுங்க ஆனால் அதே வந்து அந்த பாதகாதிபதி திசை இருந்து ஒரு வீடுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் சில பேரை கூப்பிட்டு பல கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அந்த பாதகாதிபதி திசை வரும் பொழுது அந்த டயத்தில் உங்களுக்கு பயம் காட்டும் நீங்கள் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் பயத்தில் உடனே இந்த வீட்டை மாற்றிடுவோமா இதில் இந்த டாய்லெட்டை உடச்சிடுவோமா இதை வீடு இது மாத்திடுவோமா இந்த தசையை மாற்றிருவோம் அதனாலலாம் மாறாது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஜனனகால ஜாதகத்தை அது என்ன செய்யணும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஆத்மகாரகனோ மனோகாரகனோ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சில ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும் பொழுதும் அதுக்கு உங்களுக்கு பாதகமான விஷயங்கள் வரும்போது அதை தெய்வத்தை நம்பி நான் சொல்கிறது என்னன்னா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் இல்லைங்க அதை மாற்ற முடியுமா அப்படின்னா அதில் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி நம்ம சித்த மகாபுருஷன் சொன்ன மாதிரி நம்ம மகான்கள் சொன்ன மாதிரி அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா தவிடுபொடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம தெய்வமே இருக்கும்போது நமக்கு யார் எந்த இது பண்ண முடியும் அப்போ தெய்வத்தினால் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் இந்த வழிபாடுகள் நம்ம செஞ்சுக்கும் பொழுது இந்த இது மாதிரி ஒரு நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்கள் விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இதுக்காக தேவையில்லாத பொருள் விரயங்கள் பண்ணி இடத்த மாத்திரம் அந்த வீட்டை மாத்திரம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா பண்ணி குழம்பிக்கவும் வேண்டாம் இதனால் அந்த பொருள் செலவுகளையும் மிச்சப்படுத்திக்கலாங்கிறது அடியனோடய தனிப்பட்ட தாழ்மையான கருத்தன்பர்களே

இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ இல்லை வீட்டில் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லியே வழிபாடுகளுக்குள்ளே போயிடுங்க வழிபாடுகளுக்குள்ளே போயிடுங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துருங்க அதில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த தசாபுத்தி அந்தரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு அது பாதகமான நேரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வழிபட வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு சரிங்களா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் முதற்கடவுளான விநாயகப் பெருமானோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்காக அழக்கூடிய தெய்வம் உண்டனில் யார் நம்ம குலதெய்வம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குல தெய்வ வழிபாட விடாம வழிபட்டுண்டே வர்றது இது இல்லாம உங்க ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்காக ஒரு தெய்வம் உண்டு கற்ற ஜோதிடருக்கு தெரியும் அதை வந்து சில பேர் உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க உபாசனா தெய்வமாக அதை வழிபடக்கூடாது ஒரு பக்தனா வழிபடலாம் உபாசகரா வழிபடும் பொழுது நிறைய அதுக்கு நியம அனுஷ்டானங்கள் இருக்கு அதுபடி நம்ம போய் மாட்டிக்க கூடாது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மகான்கள் லைக் பெரியவர் மாதிரியும் காஞ்சி பெரியவர்கள் மாதிரியும் அதே மாதிரி அவங்களுக்காகவே சந்யாசமாக போகிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி உபாசனா தெய்வமாக வழிபட முடியும் ஒரு பக்தனாக நீங்கள் எப்படி வேணால் வழிபட்டாலும் சுவாமிக்கு வச்சுக்காது ஸோ அந்த தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை ஜாதகத்தில் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது உங்களை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் உண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது யாருன்னா மகாகால பைரவர் இந்த மகாகால பைரவரும் மகா காளியும் அதனால் இதெல்லாம் ஒரு மித்து மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம் பட் இருந்தாலும் இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் தெய்வமே வந்து நிற்குங்க இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறீங்க காசிக்கு போய் பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் எப்பொருள் யார் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு காசியில் போய் பாருங்கள் அஷ்ட திக்கில் வந்து அஷ்ட பைரவர் நிற்பார் இப்போ அந்த அஷ்ட அஷ்டபைரமும் அஷ்ட அஷ்டமாக மாறி அஷ்டம் என்பது எட்டு வேறு ஒன்றும் கிடையாது அஷ்டபைரவரும் எட்டு ரூபங்களாக மாறி அறுபத்தி நாலு ரூபங்களாக வராது அத்தரவண வேதத்தில் அறுபத்தி நாலு ரூபங்கள் உண்டுங்க என்பது உண்மை அது அஷ்டபைரவருங்கிறது வெளியே தெரியுது அப்போ அவங்க வந்து காசியை அந்த இடத்தையே காப்பாற்றி நிற்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஒரு செங்கக்கல்லும் சிமெண்ட்டும் நீங்கள் உடச்சி மாற்றுறதுனால கூட நீங்கள் அந்த அந்த வழிபாடுகள் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சபோது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது அவங்க அப்படி தான் மாற்றணும் விதி இருந்தால் அவங்க அதனால் ஏமாந்துக்குவாங்க பட் வந்து தெய்வத்தையே நம்பி வாழக்கூடியது இல்லைங்க நல்லா செலவு பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த தெய்வமே உங்க கூட வந்து நிற்குங்க நிற்கும் பொழுது தெய்வத்துக்கு மீறி யார் என்ன செஞ்சிட முடியும் ஜோதிடர் கடவுள் கிடையாது எந்த கன்சல்டன்ட்டும் கடவுள் கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்களை இறைவன் கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே பைரவர் பற்றி நீங்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார் ஸோ பைரவர் வழிபாடு நம்ம தொடரும்போது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் தள்ளி போயிடுமா சார் அதை பற்றி சொல்லுங்கள் ஷியோர் மேம் இப்போது இந்த பைரவர்னு வரும்பொழுது இப்போ ஒரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுவும் மகாகால பைரவர் மகாகால பைரவரோட காலங்கள் வந்து சூப்பரான நமக்கு டைம் வந்திருக்கு இந்த ஏழாம் தேதி சப்தமி தேதி முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே அன்றைக்கு தான் வந்து மகாகால பைரவரோட அஷ்டமி வருது இதை வந்து தேதி வரக்கூடிய கேலண்டரில் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதினு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் அன்றைக்கி வந்து வைக்கம்னு சொல்லக்கூடியதில் வைக்கத்தஷ்டமின்னு சொல்லுவாங்க மகாதேவ அஷ்டமின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த டயத்தில் வந்து கால அஷ்டமின்னு சொல்ல உண்டு கால பைரவ அஷ்டமின்னு சொல்கிறது உண்டு அப்போ இது என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் அவர் வந்து அப்படியே அப்படி இருப்பார் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ நம்ம நிறைய பேசணும் இல்லையா இப்போ நம்ம அந்த வீடை பற்றி வீட்டில் சில பேர் ஏன்னா இந்த மாதிரி நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வருதுங்க இது இப்படி இருக்குங்க நான் என்ன பண்ணட்டோம் இப்படி இருக்குங்க எங்களுக்கு இது மாதிரி கைட் பண்ணுங்க இதனால நான் அப்படி ஏமாந்துட்டேன் இவ்வளோ காசு கொடுத்தேன் ஒன்றும் நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலை நான் திருப்பியும் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் எதுக்காக அதை நான் எம்ஃபசைஸ் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஜோதிடர்கள் கடவுள் இல்லை எந்த கன்சல்டென்ட்டும் கடவுள் இல்லைன்னா நீங்கள் அதை வழிபட கற்றுக்கோங்க யதார்த்த உண்மைகளை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கும் பொழுது ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணுங்க இந்த பக்கம் பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜில் குழம்பிடுவீங்க அதனால் தெய்வத்தை மட்டுமே நம்பி நம்மளுடைய பண்பாடு முறைப்படி இந்திய கலாச்சாரப்படி நம்ம இந்து தர்மப்படியே நீங்கள் வழிபாடுகள் தமிழனோட பண்பாடுபடியும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுதே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த வழியில் நீங்கள் சப்தமி திதி முடிஞ்சு அந்த ஏழாம் தேதி முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வரக்கூடிய அன்னைக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மகா கால பைரவரோட வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா இந்த இதில் ஆரம்பிங்க இந்த இந்த இதில் ஆரம்பிக்கும் பொழுது இதை ரெண்டு நாள் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாள் சப்தமி முடிஞ்சு அந்த நைட்டில் நைட் நேரத்தில் ஒரு டென் டு லெவன்குள்ளே டென் டு லெவன்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டியது மகாகால பைரவரோட ஒரு திருவுருவப்படம் இருந்ததுன்னா வைங்க சில பேர் தப்பான ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க மகாகால பைரவரை வைக்கக்கூடாது வைச்சா வீட்டில் அப்படி வரும் அதெல்லாம் சும்மா பொய் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நம்பாதீங்க அட்டை பொய் அதனால அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க சுவாமி மனுஷனை எதுவும் செய்யாது அப்படி செஞ்சாது சுவாமியே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது நமக்கு அந்த சித்த மகாபுருஷர்கள் ஏன் அந்த ஒவ்வொரு உருவங்களாக கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நம்மளை நன்னெறிப்படுத்துறதுக்கும் தான் வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் அச்சீவ் அப்போ நீங்கள் எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள்ங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தை நாட்டில் சொல்லப்படுது அப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டே பொழுது நல்லதாக மாறும் அப்போ காலத்தையே திரிகாலம் திரிகாலம்னு சொல்லக்கூடிய முக்காலங்களையும் உங்கள் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி அந்த மகாகால பைரவருக்கு உண்டு அப்போ அந்த மகாகால பைரவரை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த மகாகால பைரவரோட படம் கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் பயப்படாதீங்க அப்போது அந்த சுவாமி வந்து சிவனோட குழந்தைங்க அசுரனை அழிக்கிறதுக்காக அவரோட நெற்றி பொட்டுலேருந்து வெளியே வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மகா தெய்வம் அப்போ அந்த தெய்வத்தை வந்து அந்த இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச சிகப்பு கலர் பூ இதில் வந்து இதாக இருக்கலாம் அரளிப்பூவாக இருக்கலாம் என்ன பூ செம்பருத்தி பூவாக இருக்கலாம் இந்த மாதிரி பூவை எடுத்து போடுங்க இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மிளகு வடை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வைங்க இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு நெய் தீப விளக்கு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீப விளக்கு எடுத்துக்கோங்க அந்த நல்லெண்ணெய் தீப விளக்கில் வந்து ஒரு இருபத்தேழு மிளகு இருந்தால் போட்டுக்கோங்க அந்த இருபத்தேழு மிளகுகள் இருக்கும்போது தலையை நல்லா சுற்றிக்கோங்க தலையை சுற்றிட்டு அதில் நீங்கள் போட்டுருங்க தலையில் சுற்றி போட்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றும் போது ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு விநாயகரை மனசார கும்பிடுங்க அதுக்கப்புறமா அதுக்கு விநாயகர் மந்திரங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க குலதெய்வ மந்திரங்களை சொல்லுங்க குலதெய்வத்தை நினைக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அந்த குலதெய்வத்தை என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன கலசம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தண்ணி நிரப்பிக்கோங்க அதில் முடிஞ்சிச்சுன்னா பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏலக்காய் அதே மாதிரி கடையில் போய் கேட்டுங்க அந்த பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா அந்த கலசம் இதுக்கு தருவாங்க அதில் மாவிளை எடுத்து குலதெய்வ வாகனத்தை பண்ணுங்க அதில் நாலு புஷ்பத்தை போட்டு நீ தெய்வமே நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணும்னு வேண்டுங்க அதுக்கப்புறமா கால பைரவருக்கு வந்து ஓ மகா கால பைரவாய நம ஓ மகா கால பைரவாய நம ஓ மகா நம இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லலாம் இதில் உங்கள் பக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதே மாதிரி பைரவ அஷ்டகம் தெரிஞ்சால் பைரவ அஷ்டகத்தை சொல்லுங்கள் இந்த பைரவ அஷ்டகத்தை சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மறுநாள் காலையில் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மறுநாள் காலையில் இதை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து வைக்கத்தஷ்டமின்னு பேர் மகாதேவ அஷ்டமின்னு பேர் இந்த தண்ணியை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறீங்க இன்றைக்கி நைட்டு இந்த பூஜையை பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு கல்லுப்பை இருபத்தி ஏழு தடவை தலையில் சுற்றிட்டு அதை நீங்கள் ஒரு ஓரமாக வீட்டில் வச்சிருங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா இதையும் வச்சுருங்க இதை தவிர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க வீட்டுக்குள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு எழுந்திரிச்சிட்டு பரமசிவனோட திருவுருவப்படத்தை சிவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க கர்ம வினை அழிய வேண்டும் என்றால் கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வினைகள் இருந்தாலும் கர்ம கர்ம தோஷம் என்றது பித்ருக்கள் செய்யக்கூடிய தோஷங்கள் எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் அது ஜாதகத்தில் தெரியும் அதெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி ஒரு தெய்வத்துக்கு உண்டுன்னா லார்ட் ஆஃப் லார்ட் அவர் வந்து லார்ட் தான் அதாவது கடவுளுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவன் தான் அப்படிங்கும்போது அந்த சிவனை பார்த்து பயப்படாமல் அன்னைக்கு வந்து சிவனை வந்து நான் ஒரு எளிமையான ஒரு மந்திரமாக சொல்லி தரேன் சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவா இதை சில பேர் வந்து கேரளா பக்கத்தில் இருக்கவங்க பாடுவாங்க சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ அந்த ராகத்துலேயும் பாடலாம் இதை நீங்கள் மனசார கொஞ்ச நேரம் சிவனை நினச்சி பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச களி களி முடிஞ்சால் களி பண்ணிட்டு சிவனை மனசார கும்பிடுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசார கும்பிட்டுட்டு அப்போ சிவனோட வழிபாடுகளையும் அன்னைக்கு மறுநாள் நான் சொல்லக்கூடிய அந்த மகாதேவாஷ்டமி அன்னைக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்களை சொல்லிட்டு அதே மாதிரி சிவன் அடியார்களுக்கு அன்றைக்கி போய் சிவன் அடியார்களுக்கு போய் சிவன் அடியார்களுக்கு யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அது சிவனுக்கு செய்கிறதுங்கிறது சாஸ்திரத்தில் உண்டு அப்போது சிவனடியார்களை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட தொந்தரவுகளாக இருந்தாலும் அது உங்களை விட்டு போகும் அதே மாதிரி இந்த கல்லுப்பு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு வரும்பொழுது இந்த தலையை சுத்திட்டு நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களாக இருந்தாலும் மாறும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்ந்து என்ன செய்யுங்க அந்த பைரவர் கண்ணில இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து சில வழிபாடுகள் இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே ஆகும்னா வீட்டில் ரிலீஃப் ஆகிடும் இதை தவிர்த்து நம்ம இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக நம்ம என்ன ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நம்ம நம்ம இது பண்ணுறோம் இல்லையா யூடியூபில் பண்ணுறோம் இல்லையா இதுலேயும் நம்ம அந்த எபிசோட் நம்ம பண்ணலாம் இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் புதிய யுகமில் போய் பார்த்தீங்கனாலும் டீட்டெயிலாக நிறைய டெஸ்கிரிப் இது கொடுத்துருக்கேன் தகவல் கொடுப்போம் அதையும் நீங்கள் பார்த்து

ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கிறது சிகப்பு கலர் துணி எடுத்துகிட்டு உங்கள் ஆற்றுல வச்சுக்கிறது அதை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த உங்களுடைய அம்பாளுக்கு அது காளி ஸ்வரூபமாகவும் உண்டு அதை வந்து நீங்கள் இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வமான உங்கள் அம்பாள் வந்து கொடுப்பான்றதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லம்மா நன்றி வணக்கம் சுவாமியே நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ

அதே போல் உங் அவங்க கணவர் வழி குலதெய்வம் நீங்க மாத்தி வழிபாடுகள் செஞ்சிகிட்ருக்கீங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பையனுக்கு எப்போ ஒரு மாற்றம் வரும்னு கேட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமா ஜனவரி பதினாறுக்குள்ளே அவருக்குள்ள உத்தியோக பிராப்தி கிடைக்கும் இந்த உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை வழிபாட விடக்கூடாதுமா நீங்களா ஒரு பெருமாள் வழிபாடுகள்ன்றதெல்லாம் பண்ணக்கூடாது கணவரோட இது ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில தோஷங்கள் உண்டுமா இந்த தோஷங்கள்ன்றதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இல்லை வழிபாடுகளை கற்றுக்கோங்க அந்த ஜோதிடத்தை போய் அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு அடுத்தவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவாங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க கொடுத்த அடுத்தவங்களோட வாழ்க்கைலாம் மாறாது நீங்கள் அந்த விஷயங்களை கற்றுண்டு நீங்கள் அதை கற்றுட்டு நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்கள் பையன் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவார்மா ஜனவரி பதினாறுக்கு அப்புறம் புதியுகத்துக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்குமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு உங்களோட நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் ஷியோர் மேம் சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குங்க இதை தவிர்த்து செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சிலேயும் ஆஃபீஸ் இருக்குது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்லை இதை தவிர்த்து வந்து ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம் அந்த ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போன தடவை நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் நமக்கு வர்றனால கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்ருக்கு பட் டெஃபினெட்லி நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணுற மாதிரிலாம் நம்மளால் இப்போ பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆகுது தெளிவாக பார்த்துக்கலாம் இதை தவிர்த்து தாந்திரிக வகுப்புகள்ங்கிறது நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி விருப்பமாக இருக்கிறவங்க அந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அந்த கலைகளை கற்றுட்டு அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சபரிமலை கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு ஆசை இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்கள் போக முடியலை அப்படின்னு சொல்லி இருந்தால் ஒருவேளை மணிமாலை போட்டிருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு சாயங்காலம் ஏழு டு எட்டுக்குள்ளே அந்த சபரிமலை சம்பந்தமான விஷயங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணலாம் அடியேனால் என்ன உதவி செய்ய முடியுமோ என்னால் முடிஞ்சது வருஷம் வருஷம் உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கா போறவங்களா இருந்தீங்கன்னா நியமனுஷ்டத்தோட விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய காத்துட்டு இருக்கேன் சுவாமியைப்பா